வணக்கம், நான் டாக்டர் கமல செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ ஒபீசிட்டி, பருமன், குண்டு பெண்களை பற்றி பேச போகிறேன். ஏன் இந்த காலத்தில், அந்த காலத்தில் வந்து ஒளியாக தான் இருப்பாங்க, அப்படி குண்டாக இருந்தால் கூட ஒரு அழகான குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் குளத்தில் போய் தண்ணி தூக்கின்னு வருவாங்க இடுப்பில், அப்புறம் அரச மத்த சுவாமியை விநாயகரை சுற்றுவாங்க, கிணத்துல தண்ணி எடுப்பாங்க, எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க, குழிஞ்சி நிமிந்து பரிமாறுவாங்க, தலையில் உட்காந்து காய்கறிலாம் வெட்டுவாங்க. டைனிங் டேபிள்லாம் கிடையாது, அருவமனை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள், விதிமுறைகள், இந்த ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர், ஆக்சிஜன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எதுவும் இப்போ கிடையாது. எல்லோரும் அவசரமாக வேலை பண்ணணும், அவசரமாக சாப்பிடணும், எதுக்குமே டைம் இல்லாத சமயம். என்ன ஆறுது, வி ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ். இப்போ எனக்கே டிப்ரெஷன் வச்சுன்னா நிறைய சாப்பிடணும் போல இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேபிட்ஸு. சமைக்க டைம் கிடையாது, தயிர் சாதம் ஊறுகா இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஸோ யூ ஆர் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்டு. எந்த ஃபுட்டு சாப்பிடணும் அது கிடையாது. இதனால் என்ன ரிசல்ட், என் ரிசல்ட் ஒபீசிட்டி, நமக்கு அனாவசியமான சதை உடம்பில் ஏறுறது. இதனால் பல வியாதிகள், குழந்தை இன்மை மட்டும் கிடையாது, அதுவும் குழந்தை இல்லாதவும் ஒரு காரணம் இதில் உண்டு. ஆனால் இதில் ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இருதய கோளாறு, வெயிட் ஜாஸ்தி, லோடிங் த ஹார்ட்டு, அப்புறம் முட்டி வலி, ஜாயின்ஸ் வலி, எல்லா வியாதியும் இந்த ஒபீசிட்டினால் வருது. 35 இயர்ஸ் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். ஏன் செத்து போயிட்டான்? அவனுக்கு ஒபீசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரெஸ்ஸு. இதே தான் லேடிஸ்க்கு. இந்த காலத்தில் யங் சில்ட்ரன், ஒரு 14 வயசு 16 18 வயசு எல்லோரும் குண்டாக கூட்டிகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறச்சே அவங்க ஆர்டினரி தயிர் சாதம் 1 ரூபா கொடுக்கலாம், அங்கே பசிக்கிறச்சி அது ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் தேர் சிட்டிங் அண்ட் ஸ்டடிங். வெளியில் போனால் ஆக்சிஜன் வந்து கண்டாமினேட்டடு, வீட்டுக்குள்ளே நடக்கிறதும் இல்லை. அவள் சாப்பிட்றா, உட்காந்து படிக்கிறா, உட்காந்து டிவி பார்க்குறா, ரிமோட் கண்ட்ரோல், எல்லாத்துக்கும் ரிமோட்டு. ஸோ அதனால லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் பேட் ஹேபிட் ஈட்டிங், இது ரெண்டு தான் ஒபிசிட்டி காரணம். அண்ட் குழந்தை இல்லாத லேடி, இந்த பிசிஓஎஸ் அந்த 16 வயசு அந்த லேடிஸ்க்கு வந்த ஒபிசிட்டி வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸு. அவளுக்கு கொஞ்சம் மீசம் முளைச்ச மாதிரி இருக்கும், உடம்பு வெயிட் கூடும், மாதவிட ரெகுலராக வராது. இதை பற்றி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். மற்றபடி ஒபீஸ் ஆன லேடிஸ்க்கு வந்து லெப்டின்னு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்குது, அந்த ஃபேட்டில் இருக்குது. இது குழந்தை உற்பத்தி, அந்த ஓவலேஷனை வந்து தடுக்கிறது. அண்ட் உங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக ரெகுலர்லி வருது, கறி நீ குழந்தை சுத்தமாக இருக்குது, ஹஸ்பண்டுக்கு போதிய உயிரணுக்கள் இருக்குதுன்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஆனால் குண்டாக இருக்கிறதுனாலலாம் இந்த கருமுட்டை வராதனால மட்டும்தான், ரெகுலர் பீரியட்ஸ் வரால மட்டும்தான், கறி நீ குழை அடைப்பு இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்காது. இந்த மாதிரி பல காரணங்கள் ஒபீசிட்டினால் வருது. ஸோ தயவு செய்து பார்த்து சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க. கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் வச்சுக்காதீங்க. ரொம்ப பசிச்சு ஆஹா நம்ம சாப்பிடல, ஒரு வாய் சாதம் சாப்பிடணும், ஒரு இட்லி, 2 இட்லி, மேக்ஸிமம் 3 இட்லி, அதுக்கு மேலே பசிச்சு சாப்பிடுங்க. இன்னும் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ சாப்பிட்லாங்கிறச்சி நிறுத்திடணும். கால் வயிறே நீங்கள் காலியாக வச்சுக்கணும். அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கிறச்சே நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உடம்பு ட்ரிம்மாக இருக்கும், அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரத்த குதிப்பு வராது, டயபெட்டிஸ் வராது, முட்டி வலியெல்லாம் வராது. ஓகே, ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.